தாய் வீடு, ஏப்ரல் 2021. எம்என் ஸ்ரீனிவாஸ், இந்திய சமூகவியல் மானிடவியல் முன்னோடி. கட்டுரை எழுதியவர் கணா சண்முகலிங்கம். கிராமிய சமூகங்கள் பற்றி ஆய்வு செய்த சமூகவியலாளர் எம்என் ஸ்ரீனிவாஸ் இந்திய மானிடவியலின் முன்னோடிகளில் ஒருவராவார். இவர் பங்கேற்பு அவதானம் என்னும் கள ஆய்வு முறையை கிராமங்கள் பற்றிய ஆய்வில் அறிமுகம் செய்தார். 1848 முதல் 49 காலப்பகுதியில் ஸ்ரீனிவாஸ் மைசூரின் ராம்புரம் என்ற கிராமத்தில் தங்கியிருந்து கள ஆய்வை நிகழ்த்தினார். இக்கள ஆய்வினால் கிடைத்த தகவல்களையும் அனுபவ பதிவுகளையும் ஆதாரமாக கொண்டு அவர் நினைவில் நிற்கும் கிராமம் தி ரிமெம்பர்ட் வில்லேஜ் என்ற ஆய்வு நூலை எழுதினார். 1976 வெளியிடப்பட்ட இந்நூலின் 4 அத்தியாயம் விவசாயிகளின் உலகம் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. அவ்வத்தியாயத்தில் விவசாய குடியான்கள் பற்றி ஸ்ரீனிவாஸ் பின்வருமாறு குறிப்பிடுகின்றார். உழவுத் தொழிலுக்கு உதவும் மாடுகள் இல்லாமல் விவசாயம் என்ற தொழிலை செய்ய முடியாது. மாடுகள் மட்டுமல்ல, பசுக்களும் முக்கியமானவைதான். இதனை விட விவசாயி சில பயிர்கள் பற்றிய அடிப்படையான அறிவை பெற்றிருக்க வேண்டும். விவசாயிகளுக்கே உரியதான மண் வகைப்பாடு ஒன்று உள்ளது. மண் பற்றிய அவர்களது அறிவியலோடு களைகள், பூச்சிகள், தாவரங்களை அளிக்கும் ஏனைய உயிரினங்கள் பற்றிய அறிவும் அவர்களுக்கு உண்டு. இது ஸ்ரீனிவாஸ் 1980 எழுதியதின் எளிமைப்படுத்தப்பட்ட தமிழாக்கம். இக்கூற்றில் ராம்புர விவசாயிகளின் விலங்கு வேளாண்மையியல், தாவரவியல் அறிவு குறித்து ஸ்ரீனிவாஸ் எடுத்துரைப்பதை காணலாம். உழவு மாடுகள் கிராமிய விவசாயத்தில் பெறும் முக்கியத்துவத்தை அவர் குறிப்பிடுகிறார். உழவு மாடுகளை சொந்தமாக கொண்டிருந்த ஒரு விவசாயி கூலிக்காரனாக மட்டுமே இருக்க முடியும். அவன் எஜமான் ஒருவரின் வேலைக்காரன் ஆவான். கிராமத்தின் பொருளாதார கட்டமைப்பின் அடித்தளத்தில் அவன் இருக்கிறான். குத்தகை குடிகள் என்று அடுத்த நிலைக்கு அவன் உயர வேண்டுமானால் அவனிடம் 1 சோடி எருதுகளும் 1 கலப்பையும் இருக்க வேண்டும். திறமையான குத்தகை குடியாளாக அவன் பல ஆண்டுகள் உழைத்தால் மட்டுமே 1 துண்டு நிலத்தை கொள்வனவு செய்து பயிர்ச்செய்கை நிலத்தின் உரிமையாளரான குடியான் என்று அடுத்தபடி நிலைக்கு அவனால் உயர முடியும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், 1 சோடி மாடுகள் அற்பப்பெருமதியுடைய 1 சொத்து ஆகினும் அவற்றை குடியான் உடமையாக வைத்திருப்பது என்பது பெரியதொரு விடயம். சமூக படிநிலையில் அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு, சோஷியல் மொபிலிட்டிக்கு முதற் தேவை இதுவாகும். நினைவில் நிற்கும் கிராமம் நூலிலிருந்து தரப்பட்ட மேற்காட்டிய 2 மேற்கோள்களும் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் கள ஆய்வுகள் மானிடவியல் இனவரவியல் விவரப்புகளில் பூத்திய புதுமை பண்புகளை எடுத்துக்காட்டும் உதாரணங்களாகும். பங்கேற்பு அவதானம் என்னும் ஆய்வுத்தி ஆய்வாளரை கிராமத்திற்கு வெளியே நின்று பார்க்கும் ஒருவராக அல்லாது கிராமத்திற்குள்ளேயே கிராம மக்களில் ஒருவராக நின்று பார்க்கும் தகுதியை வழங்கியிருப்பதை இங்கே காண்கிறோம். மானிடவியலில் இதனை உள்ளான் ஒருவரின் பார்வை, இன்சைடர்ஸ் வியூ என்று கூறுவர். அடுத்து, உணர்வு எழுச்சியூட்டும் கள ஆய்வு அனுபவம். நினைவில் நிற்கும் கிராமம் நூலுக்கான கள ஆய்வு அனுபவம் எம்என் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ரட்க்ளிஃப் பிரவுன் எனும் பிரித்தானிய மானிடவியலாளரின் செயல்வாதம் ஃபங்க்ஷனலிசம் என்ற நோக்குமுறையை தழுவியதன் விளைவாக கிடைக்கப்பெற்றதாகும். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவராக எம்என் ஸ்ரீனிவாஸ் இணைந்து கொண்டார். அங்கு ரட்க்ளிஃப் பிரவுனின் இறுதி அணி மாணவர்களில் ஒருவராக அவர் இருந்தார். ஓர் ஆண்டு கழிந்த பின் 1946 ஜூலை மாதம் ரட்க்ளிஃப் பிரவுன் பேராசிரியர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இந்தியாவில் பல சாதிகளும் வாழக்கூடிய ஒரு கிராமத்தில் கள ஆய்வு நிகழ்த்த வேண்டும் என்ற ஆலோசனையை ரட்க்ளிஃப் பிரவுன் தமக்கு வழங்கியதாகவும், அவரது ஓய்வுக்கு பின்னர் பேராசிரியராக பதவியேற்ற இவன்ஸ் பிரிச்சர்ட் அவர்களும் தமக்கு ஆதரவும் வழிகாட்டுதலும் வழங்கியதாகவும் ஸ்ரீனிவாஸ் குறிப்பிட்டுள்ளார். ரட்க்ளிஃப் பிரவுனின் நோக்குமுறையை தாம் தழுவிக்கொண்டதை பற்றி அவர் கூறியிருப்பது வருமாறு. நான் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் மாணவனாக இருந்தபொழுது ரட்க்ளிஃப் பிரவுன் வகை செயல்வாதத்தினை தழுவி ஏற்றுக்கொண்டேன். இது பின்னர் ஐக்கிய அமெரிக்காவில் அமைப்பியல் செயல்வாதம் என பெயர் பெற்றது. இந்த நோக்குமுறையை நான் ஏற்றுக்கொண்டதால் எனது கள ஆய்வில் ஏற்பட போகும் மாற்றம் குறித்து நான் சிந்தித்தேன். நிகழ்வுகளையும் நிறுவனங்களையும் நான் நேரடியாகவே அவதானிப்பேன், பரிசீலனை செய்யப் போகிறேன். அவ்விரு கூறுகளினதும் சிக்கலான இடைத்தொடர்புகளையும் நான் ஆராயப் போகிறேன் என்ற எண்ணங்கள் என் மனதில் பெரும் உணர்வு வளர்ச்சியை ஏற்படுத்தின. பெரும் உணர்வு வளர்ச்சியை எம்என் ஸ்ரீனிவாஸ் மனதில் ஏற்படுத்திய இம்மானவியல் சிந்தனை வெற்றி அடுத்து நோக்குவோம். ரட்க்ளிஃப் பிரவுனின் செயல்வாதம். பிரித்தானியாவில் ரட்க்ளிஃப் பிரவுன், பிரான்ஸ்லோ மலினோவெஸ்கி ஆகிய 2 மானிடவியலாளர்கள் செயல்வாதம் என்ற மானிடவியல் கோட்பாட்டிற்கு வடிவம் கொடுத்த முன்னோடிகள் ஆவர். ரட்க்ளிஃப் பிரவுன் ஆப்பிரிக்காவிலும் அந்தமான் தீவுகளிலும் கள ஆய்வை மேற்கொண்டார். இவரது ஆய்வுகள் சிற்றளவு சமூகங்கள் பற்றியனவாக இருந்தன. இவர் தாம் ஆய்வு செய்த சமூகங்களின் அமைப்பியல் கட்டமைப்பை ஆராய்ந்தார். சமூக கட்டமைப்பில் சமூக அரசியல் சமய நிறுவனங்களின் வகுபாகம் பற்றி கருத்து செலுத்திய ரட்க்ளிஃப் பிரவுன் ஒவ்வொரு நிறுவனமும் சமூகத்தின் ஐக்கியப்பட்ட செயற்பாட்டிற்கு உதவும் பணியை செய்வதை எடுத்து காட்டினார். இதனை அவர் செயல் வகிபாகம், ஃபங்க்ஷனல் ரோல் என்று குறிப்பிட்டார்.
சமயம், அரசியல், குடும்பம் போன்ற வெவ்வேறு நிறுவனங்கள் சமூகம் ஒன்றுபட்ட அழகாக இயங்குவதற்கு உதவுவதை எடுத்து காட்டினார். இவ்வாறான சமூக ஒற்றுமையை சமயச் சடங்குகள் ஏற்படுத்துகின்றன. சமயம் சமூகத்தின் உறுதி நிலையை குழு ஒற்றுமை மூலம் ஏற்படுத்துகிறது என்று கூறினார். அமைப்பியல் செயல்வாத மாணவியலின் முக்கியமான இணைக்கருக்களான அமைப்பு, செயல், ஒற்றுமை, செயல் வகிபாகம், உறுதிநிலை ஆகியன அவரது கோட்பாட்டை விளங்கிக் கொள்வதற்கு அவசியமானவை. சமஸ்கிருத மயமாதல், மேற்கு மயமாதல் ஆகிய ஸ்ரீனிவாசின் கோட்பாடுகள் செயல்வாத நோக்கு முறையின் செல்வாக்கினால் எழுந்தவை. பிரித்தானிய மாநிலவர்களின் செயல்வாதம் வளர்ச்சியுற்ற சமகாலத்தில் ஐக்கிய அமெரிக்காவில் செயல்வாதம் தனித்துவமாக வளர்ச்சியுற்றது. இது பின்னர் ரால்கோட் ஃபாசன்ஸ் என்பவரால் அமைப்பியல் செயல்வாதம் என்று பெயரிடப்பட்டது. விஞ்ஞான முறை, சயின்டிபிக் மெதட். அமைப்பியல் செயல்வாதத்தை தலைவிதியின் மூலம் எம் என் ஸ்ரீனிவாஸ் சமூகவியல் மாணவியல் ஆய்வுகளில் விஞ்ஞான முறையை புகுத்தினார் என்பது முக்கியமானது. அமைப்பியல் செயல்வாதம் சமூகத்தின் அமைப்பு, செயல்கள், செயலிகள் ஆகியவற்றை பற்றி ஆய்வாளர்களின் கவனத்தை திருப்புகின்றன. இவை புறநிலையானவை. புறநிலையான இவ்விடயங்கள் பற்றிய தரவுகள் கள ஆய்வு மூலம் திரட்டப்படுகின்றன. கள ஆய்வின் போது ஆய்வாளர் பயன்படுத்தும் ஆய்வு உத்திகள் அவரது ஆய்வுக்கு புறநிலைத்தன்மை, ஒப்ஜெக்டிவிட்டி என்ற பண்பை தருகின்றன. சமூகத்தில் ஆண்களும் பெண்களும் அன்றாடம் என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்பதை யார் அறிய விரும்பும் மாணவியலாளர்கள் நேர ஒதுக்கீட்டு பகுப்பாய்வு என்னும் உத்தியை கையாள்வர். ஒருவர் வேலை, ஓய்வு, பொழுதுபோக்கு, சமயச் சடங்குகள் என பல்வேறு விடயங்களில் ஒரு நாளின் நேரத்தை எவ்வாறு செலவு செய்கிறார் என்பதை கிரமமாக பதிவு செய்து வருவதன் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாதிரி குடும்பங்களின் ஆண்களினதும் பெண்களினதும் நேர ஒதுக்கீடு பற்றிய தகவல்கள் கிடைக்கின்றன. இந்தியாவிலும் இலங்கையிலும் கிராமிய சமூகங்களில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின் போது நேர ஒதுக்கீட்டு பகுப்பாய்வு உத்தி மூலம் கிடைத்த தகவல்கள் பெண்மை பற்றி கட்டமைக்கப்படும் கருத்தியல்களை உடைப்பனவாக அமைந்தன. விவசாய சமூகங்களின் பெண்கள் விவசாய வேலைகளோடு உணவு சமைத்தல், பிள்ளைகளை வளர்த்தல், வீட்டை பராமரித்தல், முதியவர்களை பராமரித்தல் போன்ற வேலைகளில் நாளாந்தம் ஓய்வின்றி உழைக்கின்றார்கள் என்ற உண்மையை இவ்வாய்வுகள் வெளிப்படுத்தின. ஆண் பெண் பற்றிய பிம்பங்கள் இவ்வாறான ஆய்வுகளால் உடைக்கப்பட்டன. புத்தக நோக்கிலிருந்து கள ஆய்வுக்கு மாணவியலாளர்கள் திரும்பும் போது அவர்களால் யதார்த்த நிலைகளை சரியாக அறிந்து கொள்ள முடிகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக நேர ஒதுக்கீட்டு பகுப்பாய்வு பற்றி குறிப்பிட்டோம். அமைப்பியல் செயல்வாதம் விஞ்ஞான முறைக்கு முதன்மை அளிப்பது என்பது கவனிப்புக்கு உரியது. 1952 எம் என் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் எழுதி வெளியிட்ட கூர்க் மக்கள் பற்றிய ஆய்வும், 1976 அவர் வெளியிட்ட நினைவில் நிற்கும் கிராமம் என்னும் தலைப்பிலான ராம்புர என்ற கிராமம் பற்றிய ஆய்வும் சிறந்த ஆய்வுகளாக போற்றப்படுவதன் காரணம் அவ்வாய்வுகளில் வெளிப்பட்ட புறவயத்தன்மையும் விஞ்ஞான நோக்குமாகும். எம் என் ஸ்ரீனிவாஸ் பற்றிய விமர்சனம். ஸ்ரீனிவாஸ் அவர்களின் சமஸ்கிருத மயமாதல், மேற்கு மயமாதல் ஆகிய எண்ணக்கருக்கள் அவருக்கு புகழை தேடி தந்தன என்பதை குறிப்பிடும் பி கே நக்லா, இவை இந்திய சமூகத்திற்கு பயனுடையனவா என்ற கேள்வியை எழுப்புகின்றார். இந்தியா ஜனநாயக, மதச்சார்பின்மை ஆகியவற்றை ஏற்றுக்கொண்டு முதலாளித்துவ சோசியலிச பாதையில் பயணிக்கும் தேசமாகும். இந்தியாவின் அடித்தட்டு மக்களுக்கு சமஸ்கிருத மயமாதல் எதனை இலட்சியமாக காட்ட முனைகிறது? பழங்குடிகள் இந்துக்களாக மாறலாம், இந்துத்துவ சக்திகளும் இதனையே விரும்புகின்றன. பழங்குடிகளுக்கு கிடைக்கும் இந்து அடையாளம் எத்தியாதையாக இருக்கும்? சாதி படிநிலைகள் ஊடாக அவர்கள் உயர்ந்து செல்ல முடியுமா? எமது சமூகவியலாளர்கள் ஒரு பிரிவினரான என் கே போஸ், ஜி எஸ் குருயே, எம் என் ஸ்ரீனிவாஸ் போன்றோர் இந்துத்துவாவின் பாதுகாவலராக ஆகியுள்ளனர். அவர்கள் போற்றும் நாகரிகம் இந்து நாகரிகமாகும். அவர்கள் எழுதும் வரலாறு பண்டிதத்தனமானது. இந்த கருத்தினை பி கே நக்லா 2008 எழுதிய நூலில் குறிப்பிட்டுள்ளார். சுதந்திரத்தின் பின்னர் இந்தியா 5 வளர்ச்சி திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது. பொருளாதார வளர்ச்சி குறித்த பிரச்சனைகளை ஆராய்வதில் எம் என் ஸ்ரீனிவாஸ் போன்ற இந்திய சமூகவியலாளர்கள் கவனம் செலுத்தவில்லை எனவும் பி கே நக்லா குறிப்பிடுகின்றார். அவரது கருத்து பின்வருமாறு. சமூகவியலாளர்கள் இந்தியாவின் வளர்ச்சி செயல்முறை பற்றி மௌனம் காத்தனர். ஆயினும் அவர்கள் கிராமங்கள் பற்றிய ஆய்வுகளை வெளியிட்டனர். உண்மையில் அவை ஏராளம் வெளிவந்தன. இக்கிராமிய ஆய்வுகளின் பங்களிப்பு என கூறிய விடயங்கள் உள்ளன என்பது உண்மையே. ஆனால் இவை முன்வைக்கும் கோட்பாடுகளான மேலாதிக்க சாதி, சமஸ்கிருத மயமாதல், வட்டாரமயமாதல், சர்வமயமாதல் என்பன முன்னேற்றத்துக்கு தூண்டுதல் தரும் உள்ளடக்கம் இல்லாதவை. கிராமங்களின் அபிவிருத்தி நோக்கிய பயணத்திற்கு எவ்வகையிலும் உதவாத கற்பனாவாதம் இவற்றில் வெளிப்படுகின்றது. இந்த கருத்து பி கே நக்லாவின் நூலில் உள்ள கருத்தின் இலகுபடுத்திய தமிழாக்கமாகும். எம் என் ஸ்ரீனிவாஸ் அவர்களின் பலம், பலவீனம் என்ற இரண்டையும் பற்றிய விமர்சன நோக்கில் குறிப்புரைக்கும் பி கே நக்லா அவரின் சிந்தனைகளை புரிந்து கொள்வதற்கான வரை சட்டம் ஒன்றினை தமது நூலில் தந்துள்ளார். அதனை கீழே தந்துள்ளோம். ஸ்ரீனிவாஸ் சுருக்கமான வரை சட்டம். அவரது பின்னணி சமூகவியல் துறையில் கல்வியும் பயிற்சியும். பம்பாய், பரோடா, டெல்லி, பெங்களூர், ஆக்ஸ்போர்ட் ஆகிய இடங்களில் பல்கலைக்கழகங்களிலும் ஆய்வு நிறுவனங்களிலும் புலமைத்துவ துறை பணி.
கிராமிய சமூக வாழ்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம். நோக்கம், கிராமிய பின்புலத்தில் சாதி முறையின் இயங்கியலை விளக்குதல். அனுமானங்கள், கட்டமைப்பு மாற்றமும் நுண்ணிலை மாணவியலின் பார்வை வீச்சுக்களை சமூகமியல் பொதுமைப்படுத்தலுடன் இணைத்தல். இந்திய மக்களின் வாழ்வியலையும் பண்பாட்டையும் மேற்கு நாட்டில் எழுதிய பாடநூல்கள் மூலமாக பார்த்தல் அல்லது இந்தியாவின் புனித நூல்கள் ஊடாக பார்த்தல் என்ற இரு வழிகளையும் புறந்தள்ளிவிட்டு நேரடி அவதானிப்பு, கள ஆய்வு, கள அனுபவமின்மன மூலம் புரிந்து கொள்ளுதல். அவரது நோக்குமுறை அமைப்பியல் செயல்வாதம், பெறநிலை நுண்ணிலை நோக்கு, முறையியல், சிற்றளவு சமூகங்கள் பற்றிய மானுடவியல் ஆய்வுகள், சமூகத்தின் செயல் உரிமை, கள ஆய்வு, விவரண முறை, வகை மாதிரிகள், மேலாதிக்க சாதி, பிராமண மயமாதல், சமஸ்கிருத மயமாதல், மேற்கு மயமாதல், மதச்சார்பிலிருந்து விடுபடுதல், ஆய்வு பிரச்சனைகள், இந்திய சமூகமும் பண்பாடும், சமயமும் சமூகமும், கிராமங்களை ஆய்வு செய்தல், சாதிகளுக்கிடையிலான இடையுறவுகள், சமூக மாற்றம். இந்த கட்டுரைக்கான உசாத்துணிகளாக பி கே நக்லா எழுதிய இந்தியன் சோஷியாலஜிக்கல் தாட் என்கின்ற ரவாட் பப்ளிகேஷன் வெளியிட்ட நூலும், எம் என் ஸ்ரீனிவாஸ் எழுதிய த ரிமெம்பர்ட் வில்லேஜ் என்கின்ற யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியா பிரஸ் வெளியிட்ட நூலும் உள்ளன. இந்த நூலில் உள்ள நக்லாவின் அத்தியாயங்களில் ஸ்ரீனிவாசின் சிந்தனைகளை பற்றியது. ஸ்ரீனிவாசின் இந்துத்துவ உள்ளடக்கம் விமர்சன நோக்கில் பார்க்கப்பட வேண்டியது, ஆனால் அவரின் முறையியல் ஒதுக்கப்படக்கூடியது அன்று என்பதை நக்லாவின் கட்டுரை தெரிவிக்கும் செய்தி. நிறைவினைக்கும் கிராமம் ஸ்ரீனிவாசின் முறையியலின் உச்சபட்ச அறுவடைகளில் ஒன்று.